வணக்கம் வணக்கம் அருந்தமிழ் உறவுகளே, எப்படி இருக்கீங்க? டேய், என்னடா நடக்குது இங்க? நீ லவ் பண்ணியா அவனா? இல்ல, நான் உன்ன லவ் பண்ணனா? இல்ல. அப்புறம் ஏன் சில்? நீ அவனை லவ் பண்ணல, நீ அவனும் உன்ன லவ் பண்ணல, விட்டுரு. ஏன்னா அப்போ இந்த 2-3 வாரமா பார்த்தவனா பைத்தியக்காரனாடா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஐயா, இதெல்லாம் பிரமோ த்ரீயா போட்டு எங்க உயிரை எடுக்கிறீங்களே, நாங்க என்னடவோ எதிர்பார்த்தோமே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. சரி, பார்க்கலாம் உள்ள கண்டென்ட் என்ன இருக்குன்னு பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. அதே போல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். என்ன நிக்ஸா, என்னப்பா கண் கலக்கிட்ட போல? அப்படியா? இல்லையே, நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு. நான் யாரையும் லவ்வெல்லாம் பண்ணல. யார் சொன்னது? என்னை பார்த்து லவ் பண்ணலாம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. என்னங்க அப்போ அந்த ஐஷு கிட்ட பேசுனதால சும்மா ஜாலிங்க? என்ன நீங்கள் இதெல்லாம் போய் ஒரு கட்டடா எடுத்துகிட்டு இருக்கீங்க? ஐயய்ய, இன்னைக்கு ஐஷு, நாளைக்கு அக்ஷயா, நாளைக்கு யாரும் யாருக்கு தெரியும்? இப்படிதாங்க போயிட்டு இருக்குது கண்டென்ட்டு. டேய், என்னடா பண்றீங்க? இதுல மாயா வேற, மாமா வேலை குறுக்க. உன்னுக்கு ஏன் பஞ்சாயத்து? 2 பேரும் பேசிக்க போறாங்க, நீ என்ன குறுக்க பஞ்சாயத்து? அநியாயத்துக்கு பண்ணிட்டு இருக்கீங்களடா. இன்னைக்கு ஒண்ணுமே கண்டென்ட்டே இல்லைங்க. ஒரே ஒரு பஞ்சாயத்து கன்ஃபர்ஷன் ரூம்ல நம்ம பிரதீப்பும் கூல் சுரேஷும் பஞ்சாயத்து பண்ணாங்க, அதோட முடிஞ்சது. அதுக்கப்புறம் பிபி டேலண்ட் ஷோ தான், அதுக்கப்புறம் இந்த லவ் ட்ராக் தான். நான் ஒன்ன நினைச்சேன், நீ என்ன நினைச்ச, ரெண்டு கண்ணாலே இன்பம் உண்டாச்சு, ஏ ஒன்னாலத்தானே இந்த நெஞ்சம் உண்டாச்சு. இப்படிதான் பாடிட்டு இருந்தாங்க, இப்ப அது அப்படியே மாறி போச்சு. நீயும் என்ன நினைக்கல, நானும் உன நினைக்கல அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சுட்டாங்க நினைக்கிறேன். சும்மா ஒரு ஜாலியா தான் இந்த பாட்டு பாடுனேன். நம்ம டிசி விளாக்ல சனி ஞாயிற்றுல பாட்டு பாடுவோம், ஞாபகம் நினைக்கிறேன் உங்களுக்கு. அதெல்லாம் இப்ப யூஸ் ஆகுது. ஸோ இந்த மாதிரி எல்லாம் பண்ணீங்கன்னா நான் என்னத்த நான் பண்ணுவேன் சொல்லுவேன்? அநியாயம் பண்றீங்களடா. ஒரு அளவு வேண்டாமா? 2-3 வாரமா மக்களை முட்டாளாக்கிட்டீங்களடா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. நீங்க கிரிஞ்சா பண்ணிட்டு இருந்தீங்க, அது வேற விஷயம். ஆனா நாங்க ஒண்ணுமே பண்ணலன்னு சொன்னீங்க பாத்தீங்களா? அங்க நிக்கிறீங்களா நிக்ஸா? கலக்கிட்டப்போ நான் அப்புறமா இல்லை, இதுல ஒரு 3-4 மணிக்கு வர லைவுக்கு கலக்கிடுவோம் வாங்க. இல்லை ஓட்டிங்கை பற்றி, நம்ம அஃபீஷியல் ஓட்டிங்கை பற்றி மெயில் போ, இது ஒரு ரெக்கார்டர் வீடியோ போட வேண்டியிருக்கு, போட்டுட்டு வரேன், தெரிவிக்க விடுவோம் மக்களே. ஸோ கவலையே படாதீங்க, இந்த மாதிரி கண்டென்ட்டெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். நேற்று நைட்டே அக்ஷயாவை ரூட் விட்டார் இவர் நிக்ஸர். அம்மா அந்தம்மா கழட்டிக்கிச்சுமா, நீ ஏதாவது பண்ணுறியா, சும்மா நடி போதும் அப்படின்ற மாதிரிலாம் கதை விடுறாரு. அந்த நடிப்பு உண்மையாயிடுச்சு, என்ன பண்ணுறது, அந்த பொண்ணு பயப்படுது பாவம். ஆனால் ஐஷு வந்து நான் லவ் பண்ணல அப்படின்னு சொல்றது சுத்தமான பொய், டைம் பாஸ் பண்ணுறதுக்காக பண்ணேன் அப்படின்னு சொல்றதும் பொய் தான் நினைக்கிறேன். அதாவது நடிகர்களால் நடத்தப்படுகிற இந்த நாடகங்கள் வந்து எப்படி வேணா போகலாம். வீட்டு அட்ரஸ்லாம் கொடுத்தானாமா, எங்கள் அக்கா வீட்டுக்கு போய்ட்டு திருவான்மையருக்கு போயிரு, எங்கள் அக்கா காப்பாற்றுவாங்க உன்னை அப்படின்லாம் சொன்னானாம்மா. நீ என்ன நினைக்கிற இப்படி இப்படி சொல்லிட்டேம்மா, நீ கடைசியில் நான் லவ் பண்ணலன்னு சொல்றே, நீ அவன் கண் கலங்குறான் பாவம். அவன் கண் கலங்க மாட்டான்னு மாயா போய் சொன்னாலும் கண் கலங்கி நிற்கிறான். அதாவதுங்க, காதல் அப்படிங்கிறது என்ன தெரியுமா? 2 மனம் சேர்வது, அது உடல் சேர்வதாக அவங்க நினச்சிக்கிட்டாங்க அப்படின்னா அது யாரும் பொறுப்பு கிடையாது. அதனால தான் சொன்னேன், இந்த லவ் ட்ராக் அப்படிங்கிறதுலாம் வந்து இங்கே ஒத்து வராது அப்படின்னு சொல்லி சொன்னோம். அந்த புரிதலே இல்லாமல் தான் இவங்க 2 பேரும் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இதெல்லாம் தூக்கி தூரம் போட்டுட்டு நிக்ஸர் வந்து வேறு ஏதாவது பண்ண சொல்லுங்கள். பண்ணால் கண்டென்ட்டாவது கிடைக்கும், கொஞ்சம் காசாவது கிடைக்கும், எடுத்துகிட்டு போய் ஏதாவது பண்ணிடா அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி ஏமாந்து நிற்கிறேடா அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. ஸோ லெட் தம் டூ இட். அதே போல் மாயாவோட அந்த பஞ்சாயத்து இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப கேவலமாக இருக்குது. 2 பேரும் ஒரே வீட்டில் தானே இருக்காங்க, பேசிக்க போகிறாங்க, நேரம் நடுவில் மாமா வேலை பார்த்துட்டு. இதனால தான் மக்களுக்கு மாயாவை பிடிக்கல. நான் அதை தான் நான் நிறைய இடத்துல சொன்னேன், என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க நீ, என்ன பண்ணிட்டு இருக்க மாயா நீ அப்படின்ற மாதிரி. அநியாயத்துக்கு இந்த மாதிரி பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உனக்கு யார் போடுவா மக்கள்? ஸோ நீ தான், நீ டிசைட் பண்ணுறதா அங்கே நடக்கணும்னு நினைக்கிறியா மாயா, அதனால தான் பண்ணுறியா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. அப்போ அடுத்து ஐஷு வந்து பிரதீப்பை லவ் பண்ணுற மாதிரி ஆக்ட் பண்ணுவாங்களோ, ஏன்னா நிக்ஸனை போட்டு கவுத்தாச்சு. அடுத்து டார்கெட்டு பிரதீப் தான், தூக்குடா அவனை. ஏல நீ வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க், டைட்டில் வின் பண்ண போறியா பார்க்கற? நீ தான் சொன்ன 4 பேரை லவ் பண்ணுறேன்னு சொன்னேன். அப்போ ஐஷு ஒருத்தரை வச்சு நான் முடிக்கிறேன்ட்டு மாயா பிளான் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மாயா பிளான்ட் வெல், ஏன்னா நிறைய நிறைய கேம் அப்படி தான் கெடுத்துட்டு இருக்காங்க. ஸோ பிரதீப்பை டார்கெட் பண்ணுவாங்களா, பிரதீப் அந்த வலையில் விழுவாரா, ஐஷு அந்த மாதிரி பண்ணுவாங்களா அப்படிங்கிறது தெரியல. பட் நிக்சன் என்ற தனி நபர் இப்போ தரிச்சு நிற்க போறாரா, இல்லை உண்மையிலேயே இவங்க பிரிஞ்சாங்களா, இப்போ மறுபடியும் உட்காந்து பேச போறாங்களா,
எல்லாம் நம்மள ஒரு குழப்பத்துல ஆழ்த்துறதுக்காக தான் இந்த ப்ரோமோ 3 வெளியிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நீங்க சாவுகடா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு இந்த இதை பார்க்கும்போது. டேய் ஏதாவது உண்மையா சொல்லுகடா, ஏன்டா இப்படி பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஓகே, அதாவது லவ் கண்டென்ட்டை கொடுத்து உங்களை குழப்பத்தில் ஆழ்த்திய பிக் பாஸுக்கு மிகப்பெரிய நன்றி. நான் ஒரு வர்றேன், இன்னொரு 15-20 நிமிஷம் லைவ்ல வரேன், மீண்டும் பேசுவோம். நன்றி மக்களே. லவ் கண்டென்ட் பேசும்போது கூட